நாகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உள்ளே புகுந்த மர்ம நபர்களால் சலசலப்பு. பாமகவினர் சாலை மறியல். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கட்சியின் முன்னோடிகளை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கலந்துரையாடி வருகிறார். அதன்படி நாகையில் தனியார் திருமண அரங்கில் நடந்த பாமக கூட்டத்திற்கு பிறகு தொண்டர்களோடு அமர்ந்து மதிய உணவு அருந்தியுள்ளார். அப்பொழுது மண்டபத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் சிலர் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் கட்சி தொண்டர்கள் வெளியே அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் கூட்டத்தை முடித்துவிட்டு அன்புமணி ராமதாஸ் புறப்பட்ட நிலையில் பாமக நாகை மாவட்ட செயலாளர் சித்திரவேல் மற்றும் நின்று கொண்டிருந்த பாமகவினர் மீது கல்வீச்சு தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஹெல்மெட் அணிந்து கொண்டு வந்த 3 குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாமகவினர் காரை நடு ரோட்டில் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை தாக்குதல் நடத்தியதாக கூறி பாமகவினர் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாப்பாட்டுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க.